அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு த ஜாய்ஃபுல் ஜேர்னி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோனாக்கா, இட்லி அரிசி இல்லாமல் எப்படி இட்லி மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுதான் புழுங்கல் அரிசி. சாப்பாட்டுக்கு எடுத்துப்போம்ல அந்த அரிசி தான் நான் இப்போ அந்த அரிசியை வச்சு தான் நான் இப்போ வந்து இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு 2 கப்பு புழுங்கரிசி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உளுத்தம்பருப்பு. இது வந்து உருட்டு உளுத்தம்பருப்பு, அதாவது ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது உருட்டு உளுத்தம்பருப்பு. இதை இந்த கப்பால் 1¼ கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஈஸியாக எல்லாராலையும் செய்ய முடியும். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்சி ஜார்லேயே ஈஸியாக எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட மூடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு. 1-3 மணி நேரத்தில் இது ஊறிடுச்சு எனக்கு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் பண்ணி அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு மொதல் நாள் மதியானம் அரைச்சது. மறுநாள் காலையில் இப்போ திறந்து பார்க்குறேன், எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே உப்பி புஃபு புஃபுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரணும், அப்போ தான் நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் இந்த சட்டியில் எதுக்கு நான் வச்சு நான் ஊற வச்சு புளிக்க வச்சேன்னாக்கா, இந்த சட்டியில் வச்சா தான் சீக்கிரமாக புளிக்கும். வேறு சட்டியில், சில்வர் சட்டியில், வேறு சட்டியிலலாம் வச்சிங்கன்னா, ஏனத்தில் வச்சிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் புளிச்சு வராது. அதனால தான் நான் சுதே சட்டியில் வச்சேன். அலுமினியம் சுதே சட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ வேறு சட்டியில் மாற்றிடலாம், ஏன்னா இன்னும் ரொம்ப புளிச்சு போய் நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு இப்போ நைட்டு எடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். நல்லா வந்திருக்குது இட்லி மாவு, சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மிக்சி ஜாரில் அரைச்சாலாம் வந்து கிரைண்டரில் அரைச்சா தான் நான் இது மிக்சி ஜாரில் அரைச்சா நல்லா வராதுன்னெலாம் நினைக்காதீங்க. எவ்வளோ நல்லா சூப்பராக ஊற்ற முடியுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இட்லிலாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளார கொஞ்சம் ஸ்டஃபிங்லாம் வச்சு செஞ்சு கொடுங்க. நான் என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ரமலான் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போய் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் உள்ள ஸ்டஃபிங் தான் வந்து ரோலுக்கு, ஸ்ப்ரிங் ரோலுக்கு உள்ள ஸ்டஃபிங் தான் எடுத்து இந்த இட்லி மேலே, இட்லி மாவு மேலே வைக்கிறோம். இதை மாதிரி வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு, நீங்கள் கூட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் மாவு ஊற்றிக்கிட்டு நடுவில் மட்டும் அந்த ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கிட்டாச்சு. அப்போ தான் நல்லா மூடாக இட்லி ஷேப்புக்கு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ 1 மூடி போட்டு, இட்லி தட்டு மூடியை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா எங்கே பார்த்தாலும் பரவாயில்ல வந்துடும். அப்புறம் மூடி போட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதோட இப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் ஒரு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இந்த இது வந்து எடுக்க வந்துடும். இல்லைனா இட்லி துணி போட்டு நம்ம செய்ய முடியும் இல்லாததுனால இந்த மாதிரி நான் செய்கிறேன். 10 நிமிஷம் அப்படியே விட்டால் நல்லா வந்து ஒன்று கூட அதில் ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் தடவி நம்ம செஞ்சோனே நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்த இட்லி பாருங்கள், ஸ்டஃபிங் இட்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி ஆணத்துக்கு குழம்பு, கறி குழம்பு, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.